பொதுவாக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஜோதிடம் எல்லாமே பார்த்துட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் பரிகாரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமாக பார்த்துட்டு வரும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜோதிட பீடம் கோவை பண்டிட் விஜய் சார் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவர் நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகார முறைகள் ரொம்பவே வித்தியாசமாக வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா மக்களாகிய உங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த சந்தேகங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நிறைய பரிகாரங்கள்லாம் நீங்க எல்லாமே சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த வகையில் என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து பொது வெளியில எல்லாம் பேசுவாங்க, ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலோ இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங்ல பேசும்போதோ ஒரு தைரியமா பேசுறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமேலாம் வராது. அது வந்து அப்படி அதையும் மீறி அவங்க ஏதாவது விஷயம் பேசினாங்கன்னா எதிர்கருத்துக்கள் வந்து நிறைய கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதற்கு வந்து ஏதாவது பரிகாரம் இருக்கா? நம்ம வந்து ஒரு பொது வெளியில வந்து ஒரு தைரியமா பேசுறதுக்கு வந்து பரிகாரங்கள் இருக்குதா சார்? பரிகாரம் கண்டிப்பாக இருக்குது. பரிகாரம் வந்து நிறைய ரூட் இருக்குது. இதுக்கு வந்து தாந்திரிக பரிகாரம் தான். நிறைய கலைஞர்கள், சினிமா கலைஞர்கள், நிறைய பேச்சாளர்கள், சாலவன் பாப்பையா ஜாதகம்லாம் ஐயால ஜாதகம்லாம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு அந்த கிரக அமைவு இருக்கும், இல்லாமல் அவங்க அந்த மாதிரி வர முடியாது. அப்படி இல்லாதவங்க பேசணும். இப்போ உதாரணமாக பொதுவெளிங்கிறது ஒரு கான்ஃபரன்ஸுக்கெல்லாம் பேசினாலும் ஒரு பொதுவெளி தான், ஒரு அலுவலகத்தில் பேசுகிறதும் அதுக்குமே தயங்குவாங்க. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி இப்போ ஒரு ஐடி கம்பெனிலாம் இன்டர்வியூவுக்கு போகும்போது அந்த ஆங்கிலத்தில் பேசுறதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி உட்காந்துருப்பாங்க, அங்கே போய் இன்டர்வியூவில் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்கிறதுக்கு பயந்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு பயப்படக்கூடிய நபர்களுக்குன்னு சில பரிகாரங்கள் இருக்குது, சில யந்திரம் இருக்குது. அதாவது சபை கட்டு யந்திரம்னு அதுக்கு பேர். சபை கட்டு, சபையை அப்படியே கட்டி வச்சுக்கிறது. நம்ம சொல்கிறதா அந்த சபை கேட்கணும் அப்படின்னு அது ஒரு ஹிப்னாட்டிசம் பண்ண மாதிரி அதை அந்த சபையை அமைதியாக இருக்கும். அவங்க பேசும்போது நிசப்தமாயிரும். அதுக்குன்னே சில யந்திரங்கள் இருக்கு. இதெல்லாம் அகத்தியர் கண்டுபிடிச்சது தான். அகஸ்தியருடைய யந்திரம் தான் அது. அதுலேயும் நிறைய பரிணாமத்தில் நிறையா இருக்குது. கேரள தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது. அகத்தியர் உருவாக்கின யந்திரமே சபைக்கட்டு யந்திரம். அந்த யந்திரம் அது பிரயோகம் பண்ணி வரைஞ்சி அவங்க கையில் கொடுத்துடணும். அது வெள்ளிலேயோ கோல்டுலேயோ அவங்க போட்டுக்கிறணும். அந்த தாயத்தை வந்து நம்ம நார்மலாக ஒரு காப்பரில் வரைஞ்சி கொடுத்தா கூட அது வெள்ளிலேயோ கோல்டுலேயோ போட்டுக்கிறணும். அது ஹிப்பில் கட்டிக்கிறணும். அதுக்கப்புறம் அவங்க பேசும்பொழுது சபையில் யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. அதுக்கு பேர் சபை கட்டு யந்திரம்னு பேர். அது பிரயோகம் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நானே வரைஞ்சி கொடுத்துருக்கேன். ஒரு நேரம் ஃப்ரீயாக இருக்க நேரம் யந்திரம்லாம் வரைஞ்சி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த சபை கட்டு யந்திரம் வந்து எதிராளியை எதையுமே பேச விடாது. இவங்க பேசுறது மட்டும்தான் அங்கே எடுபடும். சார், நான் நிறையா மீட்டிங்கில் போய் கான்ஃபரன்ஸில் பேசுகிறேன் சார், என்னுடைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது சார் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. நான் ஒரு ஆப்பு கண்டுபிடிச்சிருக்கேன், அது பெருசாக ரீச் ஆகலை, அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, எனக்கு எதாவது பண்ணி கொடுங்கன்னு ஒரு யூஎஸில் இருக்கார். ஒரு யூஎஸில் வந்து ஃப்ளோரிடாவில் இருக்கார்ன்னு நினைக்கிறேன். வரைஞ்சி கொடுங்கன்னு சொல்லி அப்புறம் அவருங்க வந்தப்போ அவருக்கு வரைஞ்சி கொடுத்து இன்றைக்கி ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிருக்கார். ஸோ இதான் கம்பெனியில் மீட்டிங்கை மேலே அவரை கூப்பிடுன்னு வாங்க, ஆனந்த கூப்பிடு, அவர் பேச சொல்லு, இந்த ப்ராஜெக்டை பற்றி பேச சொல்லு. இவர் பேசுகிறது பொறுத்து தான் அந்த ப்ராஜெக்டுடைய வேல்யூ எல்லாமே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சும்மா அது பெரிய காஸ்ட்லாம் கிடையாது, சும்மா 400 ரூபா 500 ரூபா ஒரு பெருசெல்லாம் கிடையாது. ஆனால் அது வரைஞ்சி அதுக்கு எஃபோர்ட் கொடுக்கணும், அதுக்கு உயிர் ஊட்டணும். அதுக்கு நான் என்ன சுத்தி பண்ணணும், அந்த யந்திரத்தை சுத்தி பண்ணணும், நிறைய விஷயம் இருக்கு. இப்போ சும்மா 400 ரூபா 500 ரூபா தான், ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும். அதெல்லாம் ஒரு நேரம் ஃப்ரீயாக இருந்தேன், அந்த நேரம் வரைஞ்சி கொடுத்தோம். அது மாதிரி ஒரு மீட்டிங்கில் பேசுறது, ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஆகிறது, இப்போ ஒரு கேமராவுக்கு முன்னாடி போய் ஒரு பதட்டம் இல்லாமல் உட்கார்றது. நான் முத முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் லோக்கல் சேனலில் கேமராமேனும் நான் மட்டும்தான் இருக்கோம். அப்பயுமே எனக்கு நடுக்குது. அது ஃபஸ்ட்டு டைம் அந்த ஒரு கேமரா பார்த்தோன்னே என்னமோ ஏதோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்ல. அது காலப்போக்கில் வந்துருச்சு. ஆனால் அதுக்கான யந்திரமெல்லாம் இருக்குது, இந்த தந்திர முறைகள் இருக்குது அப்படிங்கிறது அதை நான் கொஞ்சம் தாமதமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேருக்கு வரைஞ்சி கொடுத்துருக்குறேன். அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லாவும் இருக்கிறாங்க. திசை கட்டு யந்திரம் இருக்குது, சபை கட்டு யந்திரம் இருக்குது, இது மாதிரி நிறைய யந்திரங்கள் நிறையா இருக்குது. இதுக்கு பேர் யந்திர சாஸ்திரம்னு பேர். வெறும் ஜோதிடத்தை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஜோதிடர் இத்தனையும் தெரிஞ்சுக்கிறணும். மந்திர சாஸ்திரம் தெரியணும், யந்திர சாஸ்திரம் தெரியணும், அது போக பரிகாரம் சொல்ல தெரியணும், யாகங்களை பற்றி தெரியணும், இந்த கிரகங்கள் இருந்தால் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியணும். ஸோ இத்தனையும் தெரிஞ்சால் தான் ஒரு முழு நேர ஜோதிடர். இப்போ நம்மகிட்ட வர்றவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லணும்ல. இதுதான் அவங்க பிரச்சனை அப்படின்னா அந்த சபைக்கட்டு யந்திரம் வச்சுக்கோங்க. நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஆகணும்,
இல்லை ஒரு 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 பொலிட்டிக்கலில் ஒரு அரசியல் கட்சியில் நம்ம போய் பேசணும், அந்த இயக்கத்தில் போய் பேசணும், அதெல்லாம் வந்து அந்த பேசுறதுக்கு நமக்கு திறன் வேணும். அதாவது ஜாதக ரீதியாக இல்லை, எனக்கு மனசு கொலையாக இருக்குது, தைரியமாக பேசணும் அப்படிங்கிறவங்களுக்கு, யாராவது பேசினா எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த யந்திரம் வரைஞ்சி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு வேறு பூஜையெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த யந்திரம் அவங்கள வந்து இயக்கிக்கிட்டே இருக்கும். ஓகே சார். ஆமாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து திருஷ்டி சுத்தி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது வழக்கம் தான். ஸோ அந்த மாதிரி திருஷ்டி தோஷம் வந்து நீங்கிறதுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்குதா சார்? திருஷ்டி தோஷத்துக்கு நிறைய பரிகாரம் இருக்குது, ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது, ஒன்று ரெண்டு கிடையாது. ஏற்கனவே கிராமங்களில் பார்த்துருப்பீங்க, கால் அடிப்பண்ணு எடுப்பாங்க, உப்பு எடுப்பாங்க, அதை போடுவாங்க, அதை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, மிளகாய் வத்தல் வச்சு போடுவாங்க, எலுமிச்சம்பழம் சுற்றி வீசுவாங்க. இது எல்லாம் திருஷ்டி பரிகாரங்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதுக்கான மூலிகை நீர் சஞ்சீவின்னு ஒரு மூலிகை இருக்குது. இந்த நீர் சஞ்சீவி மூலிகையை நீங்கள் தண்ணியில் விட்டீங்கன்னா, இப்போ தண்ணி இப்படி ஓடி வருது, இந்த மூலிகை விட்டிங்கன்னா எதிர்த்து நீர் அடி போகும், ஆப்போசிட்ல அடி பாம்பு மாதிரி போகும். நீர் சஞ்சீவின்னு ஒரு மூலிகை இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன அந்த குச்சியை இவ்வளோ சைஸில் நீங்கள் உடச்சி பக்கெட்டில் போட்டு தண்ணி திறந்து விட்டீங்கன்னா, தண்ணி விழுகும் போது தண்ணி மேலே எந்திரிச்சு வரும். நீர் சஞ்சீவின்னு ஒரு அபூர்வமான மூலிகை இருக்கு, சதுரகிரியில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மூலிகை வைத்து கொள்வது திருஷ்டி தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, முட்டை சுற்றி வீசுதல். கோழி முட்டை இருக்கு இல்லையா, கோழி முட்டையை புதன்கிழமை புதன்கிழமை அவங்க சுற்றி முச்சந்தில் வீசிடணும். இது பயங்கரமான திருஷ்டி தோஷத்தை உடனே எஃபெக்ட் பண்ணும். திருஷ்டி தோஷத்தை உடனே அடிக்கும். ஆனால் அது புதன்கிழமை தான் செய்யணும், மற்ற நாளில் செய்யக்கூடாது. முட்டை இருக்கல, கோழி முட்டை எல்லாத்தலையும் சுற்றி தூக்கி வீசுறது, இது வந்து பயங்கரமாக திருஷ்டி தோஷத்தை போக்கும். அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க இஷ்டப்பட்ட தெய்வம், அவங்களுடைய இஷ்டப்பட்ட தெய்வம், அந்த கோயிலில் அந்த கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய மண், அந்த கோயிலுடைய விபூதி, ஒரு செம்பு தண்ணி, ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி, அந்த கோயிலுடைய விபூதி மண், கொஞ்சம் போல் சுண்ணாம்பு, அதுக்கப்புறம் நல்லா அதை கலக்குனீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் நீரில் ஒரு செம்பு தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் சுண்ணாம்பு, அந்த கோயிலுடைய விபூதி, அந்த கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய மண், இதை நல்லா கலக்குனீங்கன்னா ஆரத்தி நேரம் வரும். அதை தலையை சுற்றி கொண்டு முச்சந்தில வீசலாம். இது உடனே கண்ட்ரோல் பண்ணும். இது நிறைய இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதுக்கு யந்திரம் இருக்குது, கண் திருஷ்டி அழிக்கிறதுக்குன்னு யந்திரம் இருக்குது. இது ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அது பண்ணலாம். அது மாதிரி புருவ முடியை கட் பண்ணி விடுறது, அதெல்லாமே ஒரு பரிகாரம். திருஷ்டி தோஷத்தை உடனே எஃபெக்ட் பண்ணும், உடனே பிரேக் பண்ணும். புருவ முடியை லேசா கட் பண்ணி விட்டீங்கன்னா உடனே எஃபெக்ட் பண்ணும். அப்ப நிறைய பேர் இந்த த்ரெட்டிங் எல்லாம் பண்றாங்களே சார், அதெல்லாம் வந்து என்ன த்ரெட்டிங்னா புரியலங்க? அந்த புருவத்தை சரி பண்ணுவாங்களே சார், இப்ப கேர்ள்ஸ் பார்லர் போய் அது சரி பண்றது வேற, நம்மளே நமக்கு முடியை கட் பண்ணிக்கிறது வேற, கட் பண்ணி விடுறது வேற. அது காசு சுத்தி போடுறது, இது நிறைய இருக்கு. அது உங்களுக்கு உடனே எஃபெக்ட் பண்ணும், உடனே அதை சரி செய்யும் திருஷ்டி தோஷம். ஓகே சார்.